புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு கோவிட் பெருந்தொற்று வந்த பிறகு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் ஒன்று என்னென்னா, குழந்தைகளுடைய படிப்பு தான். இன்றைக்கு பள்ளிக்கூடம் செல்லும்போது பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க முடியாத விஷயங்களை சிறப்பு வகுப்பெல்லாம் டியூஷன்லாம் வச்சு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வைத்து குழந்தைகளுடைய புத்திசாலித்தனத்தையும் குழந்தைகளுடைய அறிவு கூர்மை ஞாபக சக்தியையும் நிறைய பிரயத்னப்பட்டு இன்றைக்கு ரொம்ப புஷ்பண்ணி குழந்தைகளை அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு மருத்துவ படிப்புக்கோ அல்லது பொறியியல் படிப்புக்கோ ஏதோ ஒரு படிப்புக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். துரதிருஷ்டவசமாக கடந்த ஆண்டு ஏற்பட்ட கோவிட் தொற்றினால் இன்று வரை பார்த்திங்கன்னா குழந்தைகள் அனைவருமே ஆன்லைன் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் உட்கார்ந்து ஒரு மொபைல்லையோ அல்லது ஒரு லேப்டாப்லேயோ அல்லது ஒரு கம்ப்யூட்டர்லேயோ அவர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதை பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு அது மிகப்பெரிய அளவில் குழந்தைகளுக்கு மன அழுத்தத்தையும் புரிதல் இல்லாத ஒரு சூழலையும் உருவாக்கி வர்றதை பார்க்குறோம். எல்லார் வீட்லேயும் வந்து படித்த தாய் தந்தையர் இருப்பதில்ல, படித்த தாத்தா பாட்டியர் இருக்கிறதில்ல. இப்போது படித்த குடும்பத்தில் ஓரளவுக்கு அந்த குழந்தைகளை அமர வைத்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிய வைத்து அவர்களுக்கு தேவையான முழுமையான ஒரு முயற்சி செஞ்சு விடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நிறைய இடங்களில் நம்ம பார்க்கும்போது இந்த குழந்தைகள் ஞாபக சக்தி, அறிவு கூர்மை, கவனிக்கின்ற திறன், அதைவிட முக்கியமாக அவர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்தை முழுமையாக காது கொடுத்து கேட்கக்கூடிய திறன் கூட அற்று இருந்து விடுவதை நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை ஏற்படுறதை பார்க்குறோம். இதனால தான் பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிற ஒரு புரிதல் கூட இல்லாமல் இன்றைக்கு நாம் இருக்கிறத பார்க்குறோம். அரசு அவர்களால் முடிந்த அளவுக்கு இந்த ஆன்லைன் எஜுகேஷனில் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கான வழிகாட்டுதல்கள் நிறைய சொல்லி இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படக்கூடியது தானே. 2 வருடங்களுக்கு முன்பு வரை நாம் வந்து ஒரு நாளைக்கு குழந்தைக்கு அரை மணி நேரம் மொபைல் கொடுக்காதீங்க, 1 மணி நேரத்துக்கு மேலே அவங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்க்க வேண்டாம், டிவி 1 மணி நேரம் பார்க்க வைக்காதீங்கன்னு சொன்ன ஒரு நிலைமையெல்லாம் மாறிப்போய் இன்றைக்கு குழந்தைகளை கட்டாயப்படுத்தி 7 மணி நேரம் 8 மணி நேரம் இந்த அலைபேசியிலும் மொபைல்லையும் டேப்லேயும் உட்கார வைக்கிறோம் பாருங்கள். இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய சவால். நிறைய பேர் என்னிடத்தில் வரும்போது குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற கோப உணர்ச்சிகளை பற்றியும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரி ஞாபக சக்தி சம்பந்தப்பட்ட அறிவு சார்ந்த விஷயங்களை பற்றியும் நிறைய மன வருத்தத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 1வது படிக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தைக்கு 1.5 வருடம் கழித்து அவங்க எழுத்துக்களை காட்டும்போது அந்த குழந்தைக்கு அந்த எழுத்துக்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவங்க வீட்டில் எல்லாருமே பயந்துட்டாங்க, ஒருவேளை என்னோடய குழந்தைக்கு ஆட்டிசம் நோய் இருக்குமோ, ADHD இருக்குமோ, என்னன்னே எனக்கு தெரியலையே சார், போன வருஷம் வரலாம் குழந்தை வந்து நல்லா எழுத்தெல்லாம் எழுதி காட்டினா இப்போ நடுவில் பிரேக் ஆகிடுச்சு, இப்போ திடீர்னு பார்த்தா குழந்தைக்கு ஒன்றுமே தெரியல சார், திருப்பி நாங்கள் சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்யும்போது குழந்தை ரொம்ப சிரமப்படுறான் அப்படின்னு. 1-2 இல்லை, இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 குழந்தைகளை நான் பார்த்தேன். ஸோ இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சவால் குழந்தையுடைய ஞாபக சக்தி, அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் மற்றும் ஒரு இடத்தில் குழந்தைகளை அமர வைத்து மன அழுத்தம் இல்லாமல் எவ்வாறு நாம் அந்த குழந்தைகளை தேற்றப் போகிறோம் அப்படிங்கிறது தான். இன்றைக்கு அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நாம் செய்ய வேண்டியது குழந்தைகளுக்கான தியான பயிற்சியை முதலில் ஆரம்பிக்க வேண்டும். பெரியவர்களுக்கான தியான பயிற்சியும் உடற்பயிற்சியும் எவ்வளவு முக்கியமோ அதே போல் குழந்தைகளுக்கான தியான பயிற்சியும், ஹீலிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய தியான பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கான முழுமையான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். 2வது, குழந்தைகளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு வகையான விளையாட்டு, குழந்தைகளுக்கு ஸ்கிப்பிங் கொடுக்கறதோ இல்லை ரன்னிங் கொடுக்கறதோ இல்லை ஒரு பஸ்கி எடுக்க வைக்கிறதோ அல்லது தோப்புக்கரணம் போட வைக்கிறதோ, ஏதானும் ஒரு விளையாட்டு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். 3வது, இனிப்பு சார்ந்த, பால் சார்ந்த, கோதுமை சார்ந்த உணவுகளை குறைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இனிப்பு சார்ந்த, கோதுமை சார்ந்த, பால் சார்ந்த உணவுகளை நாம் சாப்பிடும்போது நம்ம மூளையில் கேசின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான என்சைம் சுரக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த என்சைமுடைய முக்கியமான வேலை நம்மை ரொம்ப குஷியாக வைத்துக்கொள்வது அல்லது ரொம்ப
தேவைக்கு அதிகமாக சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்வது. இப்போ குழந்தைகளுக்கு வந்து முன்னாடி பள்ளிக்கூடம் போவாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும், வெளியில் போவாங்க, வருவாங்க, விளையாடுவாங்க, நிறைய பேரை சந்திப்பாங்க, எல்லா வகையிலும் வேறு மாதிரி வாழ்க்கை முறை இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 சுவர்களுக்குள்ளே தான் வாழ்க்கை. அதுவும் இந்த 3 அலை இப்போ வரப்போகிறது வந்து மிகப்பெரிய அளவில் குழந்தைகளை பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் வர்றதுனால நிறைய பெற்றோர்கள் அச்சத்துடனே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அதனால் இந்த கோதுமை, பால் உணவுகள் மற்றும் வெள்ளை சர்க்கரையில் சேர்ந்த உணவுகளை தவிர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியை மேற்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். அதுவும் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நமக்கு. 4வது, குழந்தைகளுக்கு 2 வேளை உணவு முறையை மாற்ற முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா அன்றைக்கு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, 11 மணிக்கு ஒரு ஸ்நாக்கு, மதியானம் ஒரு லஞ்சு, ஈவினிங் ஒரு ஸ்நாக்கு, நைட்டு ஒரு உணவு, திரும்பவும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு உணவு. 5 முறை 6 முறை உணவு கொடுக்கும்போது உடலுடைய இயக்கம் குறைந்து போகும்போது அதுவும் கூட குழந்தையுடைய ஞாபக சக்தியை மிகப்பெரிய அளவில் குறைத்து விடுவதை பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதை பற்றி மீண்டும் நாளை ஒரு முறை நான் உங்களோடு சந்திக்கும்போது இன்னும் விரிவாக இதை பற்றி நான் சொல்லித்தரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.